நம்மள சுத்தி பெருசா ஏதோ நடக்குதுடா. யாரா அவன்? ருத்ரன். மேடம், வெற்றி எங்கேயோ மாயமா மறைஞ்சிட்டா மேடம். வெற்றி இந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்கு சான்ஸே இல்ல. அவன் எப்படியும் மறுபடியும் துளசியை தேடி அங்க வருவான். நீங்க அங்கேயே கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு இருங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். இந்த தடவை நீங்க அலட்சியமா கோட்டை விட்டுட்டீங்க. இன்னொரு தடவையும் கோட்டை விட்டுறாதீங்க. இல்ல மேடம், விட மாட்டேன் மேடம். நான் போலீஸ் போர்ஸோட அங்க வந்துடுறேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள வெற்றியை எப்படியாவது தேடி அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்லனா ரொம்ப ஆபத்தாயிடும். நீங்க கவனமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், சரிங்க மேடம். எதுவா இருந்தாலும் இமிடியேட்டா என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகே மேடம், கண்டிப்பா மேடம். வீட்டுக்குள்ள வந்து அத்தைய அடிக்க வந்திருப்பான். இல்ல மாப்ள, அவனை தேடிக்கிட்டு நாங்க வெளியில போனோம். அவன் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்துட்டான். நாங்க இல்லாத நேரத்துல வெற்றி பையன் வீட்டுக்கு வந்து அம்மாவை அடிச்சு மயக்க வர வச்சு மேல துளசிக்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கிறான். அந்த நேரம் பார்த்து நாங்க வந்தோம் பாருங்களேன், எங்களை பார்த்த உடனே அவன் அப்படியே துப்பாக்கி வச்சு சுட ஆரம்பிச்சிட்டான். போலீஸ் வந்தவொடனே அவன் தப்பிச்சு ஓட பார்த்தான். போலீஸோட சேர்ந்து நாங்களும் அவனை விரட்டிட்டு போனோம். ஆனா அவன் எங்களெல்லாம் அப்படியே ஏமாத்திட்டு ஓடி போயிட்டான். இல்ல 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 இல்ல, வீடு பூந்து வந்திருக்கான், அத்தை மேல கையை வச்சிருக்கான், குட்டிமா கிட்ட வர பிரச்சனை பண்ணிருக்கான். இதுக்கு மேல அவனை விட்டு கூடாது மாப்ள, ஒரு முடிவை கட்டுற வேண்டியதான். அவன் கையில கிடைச்சானா வெட்டி கூறு போடணும் தான் நாங்கள அவனை விரட்டிக்கிட்டு போனோம். ஆனா அவன் தப்பிச்சிட்டான். போலீஸ் அவனை தேடிக்கிட்டானே இருக்கு. தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. வாசல்ல கூட காவலுக்கு போலீஸ்காரங்க இருக்காங்க பாத்தீங்கல்ல. என்னதான் போலீஸ் இருந்தாலும் நாம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் மருமோள. ஆமாத்தா, ஜெயில போலீஸ் கிட்ட இருந்து தான் தப்பிச்சு வந்திருக்கான். இந்த போலீஸ்காரவங்க கண்ணுல மண்ணத்துவா அவனுக்கு தெரியாதா என்ன? இவங்களை எல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லத்தா. ஐயா சின்ராசு, அவன் பழைய மாதிரி இல்லையா? அவன் நம்ம குடும்பத்தை அழிச்சு ஒண்ணு இல்லாம ஆக்கி அவன் ஒரு கொலவெறியோட மிருகமா தெரியறாயா? விடுங்க, தவளாம் ஒரு ஆள் அவனை பத்தி எல்லாம் பேசிட்டு பாத்துக்கலாம். அவன் இருங்க மாப்ள, அவன் ரொம்ப அவனை விடக்கூடாது மாப்ள. அவனை கண்டுபிடிச்சு அவனுக்கு ஒரு முடிவை கட்டிடுறேன். ஆமா மச்சான், நாளைக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போறதுக்குள்ள ஒன்னு அவன் உள்ள போயிருக்கணும் இல்லனா மேல போயிருக்கணும். ரெண்டுல ஒரு வழியில அவனை அமுச்சு விட்டுணும் மச்சான். ஆமாமா அவனே. அண்ணே, அது வரைக்கும் நம்ம எல்லாரும் ஒண்ணா ஒரே வீட்டுல இருக்கலாம் அண்ணே. அதுதான் நம்ம எல்லாருக்குமே பாதுகாப்பு. நீங்க எல்லாரும் இங்கே இருந்துருங்க. நாங்க எல்லாருமா? அதெல்லாம் ஒண்ணு. ஐயா சின்ராசு, நம்ம ரெண்டு குடும்பம் தனித்தனியா இருக்க வேணாமியா? அங்க உங்களுக்கு என்ன ஆச்சோ நாங்களும், எங்களுக்கு என்ன ஆச்சோன்னு நீங்களும் பயந்துகிட்டே இருக்கணும். அதுக்கு எல்லாரும் நீங்க இங்கே தங்கிட்டீங்கன்னா பயப்பட தேவையில்லை இல்லையா? ஆமா மாப்ள, நாம இங்கே இருந்துடலாம். என்ன மாமா? சரி மா, சரி. அண்ணே, பொண்ணு எங்க? என்ன எல்லாரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? பொண்ணு உங்களோட வந்தாலும் இல்லையா? ஏய் இருக்கா, எல்லாத்தையும் ஒண்ணா கூட்டிட்டு வந்தானே சொன்னவங்க. பதட்டத்துல வந்துட்டேன். என்னத்த பதட்டம், நீங்களும் பாக்கலையாத்த? ஐயோ, அந்த வெற்றி பையன் உங்களுக்கே தெரியாம பொண்ணிய கடத்திட்டு போயிட்டானா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு நடக்காதத்த. அது தூங்கிட்டு இருந்தது, குட்டிமா போன் பண்ணனு அப்படியே ஓடி வந்துட்டேன். இந்த கிருக்கங்கிட்ட கூட்டிட்டு வான்னு சொன்னேன், மறந்துட்டான். ஏய் அலறி அடிச்சுக்கிட்டு ஊருக்கு முன்னாடி ஓடி வந்தல்ல, வருமாறு பொண்ணை எழுப்பி கூட்டி வரவனாமா? என்னையா சொல்றீங்க?
ஐயா பேராண்டி, பொன்னி மட்டும் வீட்டுல தனியா இருக்கிறது ஆபத்தியா? ஆமாண்ணே, நீ போய் அவளை கூட்டிட்டு வந்துரு. அப்படியா? சரி, நான் போய் கூட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, மச்சான் நானும் வரேன். நான் போய் கூட்டு வந்துடுறேன். நானும் வரேன், வா. மச்சா, நீ போய் கூப்பிட்டு வா, நான் இங்கே இருக்கிறேன். மச்சா, அவளை சீக்கிரம் ரெடியாக வர சொல்லு. லேட்டு கிட்ட ஆகிட போறா. பொன்னி, பொன்னி எந்திரி பொண்ணி, நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும். பொன்னி, ஒரு சின்ன பிரச்சனை, நமக்கு போகணும், வா. பொண்ணி, இந்த வெற்றி பையனால இது ஒரு பிரச்சனை, அதனால நம்ம பொண்ணி பொண்ணு, பாரு பொண்ணு, மச்சா தூக்கு ஹாஸ்பிட்டல் போயிடலாம்.